ஆரன் வெப் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் நமது வரலாற்றை உலகெங்கும் எடுத்து எம்ப பல வழிகளில் முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அந்த வகையில் ராஜுக்கல் கல்லூரி ராஜபாளையத்துடன் இணைந்து 2 நாள் கல்வெட்டு பயிற்சி பயிலரங்கம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்நிகழ்ச்சியின் சில பகுதிகள் உங்களுக்காக. கல்வெட்டுகள் என்றால் என்ன, இதில் எத்தனை வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை செய்முறை பயிற்சியோடு அல்லது எழுத்து பயிற்சியோடு 2 நாட்களில் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 5 அல்லது 6 பேர் தான் கல்வெட்டு ஆய்வாளர்களாக இருக்கிறோம். அதிலே ஒரு 4 பேர் பெண்கள், எல்லோருமே 65 வயதை கடந்தவர்கள். இப்போது கடாயங்களுக்கு நேரடியாக வர முடியாதவர்கள், வயதை கடந்தவர்கள் தான். எங்களுக்கு பிறகு இந்த துறையை கொண்டு செல்வதற்கு அல்லது புதிதாக ஏதாவது ஒரு செய்தி ராஜபாளையத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை படித்துச் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் கண்டிருந்தும் குருடர்களாக இந்த தமிழ் மக்கள் போய்விடக்கூடாதே என்பதற்காகத்தான் ஊர்தோறும் கல்லூரிகள் தோறும் இப்படிப்பட்ட கல்வெட்டு கருத்தரங்குகளை கல்வெட்டு பயிற்சி அரங்குகளை தொடர்ந்து செய்து கொண்டு இப்போது நாம் நிலைநாட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தமிழ் மொழிக்கு என்று தனித்துவமான எழுத்துக்கள் இல்லை. தமிழ் இலக்கியமெல்லாம் வடமொழி இலக்கியத்தின் தழுவல், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள் போன்றவையெல்லாம் வடமொழி இலக்கியத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டவை என்று திட்டமிட்ட சில பொய்ப் பிரச்சாரங்களை இப்போது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அவற்றை எதிர்கொண்டு முறியடிக்க வேண்டிய வரலாற்று கடமை இன்றைய வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தொல்லியல் அறிஞர்களுக்கும் உண்டு. தமிழர்களுக்கென்று தனித்துவமான எழுத்துக்களை கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே அவர்களாகவே உருவாக்கி கொண்டார்கள். எந்த விதமான மாற்று சமூகத்தினரோ அல்லது எங்கிருந்தோ வெளியிலிருந்தோ கடன் வாங்கப்படவில்லை என்பதை நமது பொருந்தல் அகழாய்வுகள், கொடுமணல் அகழாய்வுகள் போன்றவற்றின் மூலமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் தொகுத்து நூல்களாக உலகம் அறிகின்ற அளவிலே ஆங்கிலத்திலே வெளியிட்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் படித்தும் கூட, படித்திருந்தாலும் படிக்காதவர்களைப் போல பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடும் என்று நினைத்து அவர்கள் இப்படியான தவறான பிரச்சாரங்களை பல்வேறு ஊடகங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய இளைஞர்களுக்கு நமது தமிழை பற்றிய அறிவை வெளிக்கொணர வேண்டும். அவர்களை நேரடியாக கலாய்வுகளை ஈடுபடுத்தி தமிழருடைய தொன்மையான சான்றுகளை எல்லாம் விளக்கக்கூடிய அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்போது பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு பகுதி தான் இன்று இங்கு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இப்போது தமிழ்நாடு அரசு தொழில் துறையிலே பணியாற்றி பெரும்பாலும் ஓய்வு பெற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். 10 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். அவர்களிலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வயதின் காரணமாக இந்த துறையிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் அரசு துறையே ஒரு நிறுவனத்தை நடத்துகிறது, இன்ஸ்டியூட் ஆஃப் எபிக்ராஃபி என்ற ஒரு துறை தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் இருந்தாலும் கூட அவர்கள் படித்து வெளியே வந்தவர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தாலே இதை படித்து எழுதுவதற்கு புத்தகங்களாக்குவதற்கு போதிய மனித வளம் இல்லை. அதுதான் ஒரு குறைபாடு. இந்த குறை